இந்த வீடியோவில் பகத்சிங் 5 ரூபாய் நினைத்த எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஒரு 8000 ரூபாய் வரைக்கும் வியாபாரம் செய்யலாம் என்ற அந்த தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் ஃபோட்டோவில் கொடுத்துருக்கேன், ரெண்டு விதமான நாணயம், ரெண்டு நாணயம் உங்களுக்கு நான் ஃபோட்டோவில் கொடுத்துருக்கேன். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் கலரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் ஒரு நாணயம் மார்க்கெட்டில் வியாபாரமே ஆகாது. இன்னொரு நாணயத்தை சுலபமாக நீங்கள் ஒரு 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாய் வரைக்கும் மார்க்கெட்டில் நீங்கள் ஈஸியாக வியாபாரம் செஞ்சிடலாம். எப்படி இந்த நாணயத்தை கண்டுபிடிக்கணுன்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், நான் சொல்லக்கூடிய நாணயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் விலை அதிகமாக போகும். வீடியோ பார்த்துட்டு இருக்க நபர்கள் வீடியோவை அப்படியே பார்த்து முடிச்சுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் போனீங்க அப்படின்னா 2023 நாணயங்கள் என்ன விலை வியாபாரம் ஆகிட்டு இருக்கு, ஏன்னா பழைய வீடியோக்கள் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி வீடியோக்கள்லாம் பார்க்குறீங்க. தற்சமயம் நிறைய நாணயங்களோட விலை மார்க்கெட்டில் அதிகமாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு சில நாணயங்களோட விலை குறைந்திருக்கு. அதில் புது லிஸ்ட்டு 2023 செப்டம்பர் மாதத்துக்கான புது லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விலை என்னவோ அந்த விலையை தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய விலையில் உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டில் பொருள் வியாபாரம் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கலெக்ஷன்ஸ். சேனலை புதுசாக பார்க்குறவங்க நாணயங்களை விற்பனை செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ஒரு நிமிஷம் வீடியோ தொடக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிமிஷம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் நாணயங்களை வியாபாரம் பண்ண முடியும். என்னோடய ஃபோன் நம்பர் உங்களுக்கு மேலே நான் கொடுத்துருக்கேன், நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செய்து இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பயன்படுத்தாதீங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் உங்களோட மெசேஜ்க்கு எங்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. ரெண்டாவது விஷயம், எந்த மாதிரியான நாணயங்கள் விலை அதிகமாக போகும்னு சொல்லிட்டு என்னோடய யூடியூப் சேனல் ஜாய் கலெக்ஷன்ஸ், ஜாய் கலெக்ஷன்ஸ் 2.2, நியூஸ் ஹிஸ்ட்ரி, இந்த மூணு சேனலும் நம்ம சேனல் தான். இந்த மூன்று சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்களை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. என்னுடைய சேனலில் வீடியோ பார்த்துட்டு எங்கிட்ட வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். மற்ற சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சேனலில் ஃபோன் நம்பர், இப்போ என்னோட ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், அதுமாதிரி அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அட்ரஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதே மாதிரி மற்ற சேனலில் கொடுக்குறாங்க, மற்ற சேனலோட வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்கக்கிட்ட போய்ட்டு உங்கள் பொருட்களை நீங்கள் தாராளமாக வியாபாரம் பண்ணிக்கலாம். விலை அதிகமாக இருக்கக்கூடிய நாணயங்கள் நம்ம சேனலில் நிறைய பட்டியல் நான் கொடுத்துருப்பேன், அதை செக் பண்ணிக்கோங்க. நாணயங்களை எடுத்து வந்து நீங்கள் தாராளமாக எங்கிட்ட வியாபாரம் பண்ணிக்கலாம். திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையில் 10 to 3 நான் பிஸ்னஸ் பார்ப்பேன். இந்த சமயங்களில் ஃபோன் பண்ணி எந்த தேதி நான் வரலாம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேரில் உங்கள் பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். வீடியோவோட தொடக்கத்திலே நான் சொல்லியிருந்தேன், ரெண்டு விதமான நாணயங்கள் இருக்குது. ஒரு நாணயம் மார்க்கெட்டில் விலை போகவே போகாது, ஒரு நாணயம் விலை அதிகமாக போகும். இந்த விலை போகாத நாணயத்தை முதல்ல சொல்லிடுறேன். உங்கள் கிட்ட பெரும்பாலுமான நபர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க கிட்ட இந்த விலை போகாத நாணயம் தான் இருக்கும். ஒரு காந்தம் எடுத்து அந்த காந்தத்தில் நாணயத்தை வச்சு பாருங்கள். காந்தத்தில் நாணயம் ஒட்டிடுச்சு அப்படின்னா அந்த நாணயம் மார்க்கெட்டில் விலை போகாது. உங்கள் கிட்டே இருந்து அந்த நாணயத்தை எந்த வியாபாரியும் வாங்க மாட்டாங்க. ஒருவேளை வாங்குறாங்க அப்படின்னா அதிகபட்ச விலையாக 6 ரூபாய் கொடுத்து வாங்குவாங்க. அதற்கும் குறைவான விலை தான் கண்டிப்பாக கேட்பாங்க. 5 ரூபாய் 50 பைசா அந்த விலையில் தான் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் வாங்கிட்டு இருக்காங்க. விலை போகக்கூடிய நாணயம் காந்தத்தில் ஒட்டாது. நீங்கள் காயினை எடுத்து வைக்கிறீங்க, பகத்சிங் நாணயத்தை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த நாணயம் காந்தத்தில் ஒட்டாமல் இருக்கணும். காந்தத்தில் ஒட்டாத நாணயம் கண்டிப்பாக மார்க்கெட்டில் குறைந்தபட்ச விலையாக 6000 ரூபாயில் ஆரம்பித்து அதிகபட்ச விலையாக 9000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வியாபாரம் செய்ய முடியும். இந்த 9000ன்றது முன்ன பின்னாக இருக்கும் சரிங்களா. காயினோட கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா மேற்கொண்டு 1000 ரூபா தரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. காயினோட கண்டிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அடிபட்டுருக்கு, ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்னா நான் சொன்னக்கூடிய விலை இந்த 6000 சொன்னாலே அதை விட குறைவான விலைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் என்ன தகவல் சொல்கிறனோ அந்த தகவல் கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்க நாணயத்தில் பொருந்தணும். இப்போ நான் காந்தத்தில் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி இந்த நாணயம் காந்தத்தில் ஒட்டக்கூடாது. ஒருவேளை வேறு ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறீங்க காந்தத்தில் ஒட்டணும்னு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக காந்தத்தில் ஒட்டணும். நான் சொல்லக்கூடிய தகவலுக்கு தான் உங்களுக்கு விலை, காயினுக்கு விலை கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் என்ன தகவல் சொல்கிறேன் எந்த காயினுக்கு சொல்கிறேன்றதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய தகவல் சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் எந்த டீலர்கிட்ட வேணும்னாலும் உங்களுடைய நாணயத்தை வியாபாரம் பண்ணலாம். நான் சொல்லக்கூடிய விலையில் முன்ன பின்னா இருக்கலாம். நான் ஒரு 8000 9000 சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் கிட்ட இருந்து ஒரு 7000 or 7500 கொடுத்து வாங்குவாங்க. அதை விட ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தது வேறு என்ன பண்ணணும், எந்த டீலர்கிட்ட கொடுக்கலாம் என்ற அந்த தகவல் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். நாணயங்களை வாங்குறீங்களா நிறைய நண்பர்கள் கேட்டுட்ருக்கீங்க. வாங்குறதுல ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பிஸியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாணயங்களை வாங்குறதை பற்றி உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல ரூபாய் நாணயங்கள் மற்றும் பணத்தாளர் பற்றி விலை மற்றும் தகவல் தெரிஞ்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.